எங்கள் கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர் ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். சென்னையில் எப்போ கூட்டம் நடந்தது, அப்போ சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துக்கிட்டாங்க, அதே போல் வெளியுறவு செயலாளர் இங்கே வந்து கலந்துக்கிட்டார், அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துக்கிட்டது, அது மாதிரி சீஃப் மினிஸ்டர்னுடைய நாலேஜ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது, அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியுடைய ஒப்புதலோடு தான், திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்குது. இந்த கச்சத்தீவு தார்கை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2004 நான் சின்ன டேட்டா சொல்கிறேன், 2004 2014 அந்த 10 வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள், இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? இதே யூபிஏ, இதே காங்கிரஸ், இதே திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த கச்சத்தீவை தாரைவாடித்து கொடுத்ததன் விளைவாக நம்மளுடைய மீனவர்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் அந்த இன்றைக்கு கூட அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா மீனவர்களுடைய இந்த கச்சத்தீவு போய் அங்கே வலைகளை உலர்த்துவது, கச்சத்தீவில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்தது, அது திமுகவினுடைய துணையோடு தாரை வார்த்து கொடுத்ததின் விளைவாக இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.